ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காம்பவுண்டபிள் அண்ட் நான் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் தான் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், காம்ப்ரமைஸ்ன்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ரெண்டுத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு அஃபென்ஸை நம்ம காம்ப்ரமைஸ் வர முடிஞ்சதுன்னா அது பேர் காம்பவுண்டபிள் அஃபென்ஸு. அதே இது அந்த அஃபென்ஸுக்கு காம்ப்ரமைஸ்ன்ற ஆப்ஷனே இல்லைனா அது நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். ஸோ இது ரெண்டுமே காம்ப்ரமைஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்டே இருக்குது. பண்ண முடிஞ்சால் காம்பவுண்டபிள், பண்ண முடியலனா நான் காம்பவுண்டபிள். ஸோ இப்போ நம்ம என்ன செக்ஷன் இதை பற்றி பேசுதுன்னு பார்த்தோன்னா, செக்ஷன் 320 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது சிஆர்பிசி செக்ஷன் 320 தான் இந்த கான்செப்ட் இருக்குது. சிஆர்பிசி 1973. இப்போ நம்ம சிஆர்பிசி செக்ஷன் 320 எடுத்து பார்த்தோன்னா, அது வந்து ஒரு மூணு டேபிளாக பிரிக்கிறாங்க. அதாவது டேபிளில் மூணு காலம் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு காலமில் அஃபென்சஸ் என்னென்ன இருக்குன்றத லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த எந்தெந்த செக்ஷன் ஐபிசி கீழே வருதுன்றதை லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யாரால் காம்பவுண்ட் பண்ண முடியுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த மூணு காலம்ஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, காம்பவுண்ட் பில்லில் ரெண்டு கேட்டகரி இருக்குது, அதை ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது எந்தெந்த அஃபென்சஸ்க்கு பெர்மிஷன் தேவையில்லை, சில ஆஃபென்சஸ்க்கு பெர்மிஷன் வேணும். பெர்மிஷன் யார்கிட்ட இருந்துன்னா, கோர்ட்கிட்டேருந்து. நீங்கள் கோர்ட்கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் சில ஆஃபென்சஸ்க்கு காம்பவுண்ட் பண்ண முடியும். அதாவது சில கொஞ்சம் சீரியஸான ஆஃபென்சஸ்க்கெல்லாம் கோர்ட்டோட பெர்மிஷன் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி சில ஆஃபென்சஸ்க்கு கோர்ட்டோட பெர்மிஷன் தேவையில்லை. அதெல்லாம் எதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் தெஃப்ட், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், வாலண்டரி காசிங் ஹர்ட், இந்த மாதிரியான ஆஃபென்சஸ்க்கு கோர்ட்டோட பெர்மிஷன் தேவையில்லை. அதே இது எந்தெந்த ஆஃபென்சஸ்க்கு கோர்ட்டோட பெர்மிஷன் வேணும்னு பார்த்தோன்னா, அடல்ட்ரி, டிஃபமேஷன், காசிங் மிஸ்கேரேஜ், வாலண்ட்ரி காசிங் கிரீவியஸ் ஹர்ட், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், இதுக்கெல்லாம் நம்மளுக்கு கோர்ட்டோட பெர்மிஷன் கண்டிப்பாக தேவைன்னு சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செக்ஷன் 320 கிளாஸ் 1 பார்த்தானா, இந்த நாட் ரிக்வயர்டுன்ற ஆப்ஷனை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி செக்ஷன் 320 கிளாஸ் 2 பார்த்தோன்னா, எது எல்லாத்துக்கும் ரிக்வயர்டுன்ற ஆப்ஷனை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நாட் ரிக்வயர்டுன்னு தெளிவாக தென்னந்தெளிவாக போட்டிருக்க மாட்டாங்க. அந்த செக்ஷனுக்கு கீழே, அந்த கிளாஸுக்கு கீழே டைரெக்டாக டேபிள் போட்டிருப்பாங்க. ஆனால் கிளாஸ் 2 கீழே இதுக்கெல்லாம் நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணுன்றத செக்ஷன் 320 கிளாஸ் 2 போட்டிருப்பாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்னால் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா, அஃபென்சஸ் விச் கேன் நாட் பி காம்பவுண்டட். ஸோ எதுக்கெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் போக முடியாதோ அதெல்லாம் நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம செக்ஷன் 320 மூலமாக புரிஞ்சுக்கலாம். ஸோ எதனால இது காம்பவுண்ட் பண்ண முடியாது, எதனால இதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தா, இது வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டியை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறதில்லை, இது ஒரு சொசைட்டியே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அஃபென்ஸாக இருக்குது. அதனால தான் அவங்க வந்து நான் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எப்படி, என்ன மாதிரி அஃபென்ஸ்னு பார்த்தோன்னா, அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் டு உமன் வித் இன்டென்ட் டு அவுட்ரேஜ் அ மாடஸ்டி, இல்லாட்டி வாலண்ட்ரி காசிங் ஹர்ட் பை டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் ஆர் மீன்ஸ். ஸோ இந்த மாதிரியான அஃபென்ஸ் வந்து ப்ரைவேட் பார்ட்டிக்கு மட்டும் கிடையாது, பாதிக்கப்படுறது சொசைட்டியும் தான். ஸோ அதனால தான் சேலம் அஃபென்சஸை நான் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டிஃப்ரென்சஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேபிளில் நான் வேணும்ன்ட்டே தான் நான் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் தாராளமாக கெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது காம்பவுண்டபிள் அஃபென்ஸோட நேச்சர் என்னவாக இருக்கும்? காம்பவுண்டபிள் ஜென்ரலாகவே கொஞ்சம் லெஸ் கிரீவியஸாக, சிம்பிளாக, இல்லை சீரியஸ்னஸ் கம்மியாக இருக்கிற கூடிய அஃபென்சஸ் தான் காம்பவுண்டபிள் கீழே வருது. இப்போ நான் காம்பவுண்டபிள் கேட்டால், ஜாஸ்தி ரொம்ப ரொம்ப ரேஷாக, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு வயலண்ட்டாக, அந்த மாதிரியான அஃபென்சஸ் தான் நான் காம்பவுண்டபிள் கீழே வரும். அஃபெக்டட் பார்ட்டி யாருன்னு பார்த்தோன்னா, இதில் வந்து முக்கால்வாசி நேரம் இண்டிவிஜுவலாக தான் இருப்பாங்க, ஒரே ஒரு தனி நபராக தான் இருப்பாங்க. இங்கே வந்து இண்டிவிஜுவல் மட்டும் இல்லாமல் சொசைட்டியும் சேர்த்து அஃபெக்ட் ஆகிறதுனால தான் நான் காம்பவுண்டபிள்ன்றதை கொண்டு வராங்க. விட்ராவல் ஆஃப் சார்ஜஸ், அதாவது நீங்கள் ஏதோ ஒரு க்ரைமுக்கு நம்ம சார்ஜ் பண்ணியிருப்போம் ஒரு அக்யூஸ்டை. ஸோ அந்த சார்ஜஸை விட்ரா பண்ண முடியுமான்னு பார்த்தா, காம்பவுண்டபிள் கீழே பண்ணலாம், நான் காம்பவுண்டபிள் கீழே பண்ண முடியாது. செட்டில்மெண்ட் அதே மாதிரி, செட்டில்மெண்ட் காம்பவுண்டபிளில் பண்ணலாம், நான் காம்பவுண்டபிளில் பண்ண முடியாது. ஃபைனலாக என்ன பார்க்குறோன்னா, யார் இந்த கேஸை ஃபைல் பண்ண போகிறாங்கன்னு. முக்கால்வாசி நேரம் இங்கே இண்டிவிஜுவல் அஃபெக்டடாக இருக்கிறனால
ஒரு இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷன் ஒரு இண்டிவிஜுவல் தான் கேஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க. இங்கே ஸ்டேட்டும் இன்வால்வ் ஆகுனனால போலீஸ் அத்தாரிட்டிஸோ இல்லை ஸ்டேட்டே ஃபைல் பண்ணும். அதுதான் இந்த டிஃப்ரென்சஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டவுட் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள், இல்லை இமெயில் ஐடியும் தரேன், அதுலேயும் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. சி யூ கைஸ். பை பை.